ஹாய் டூட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ஒரு நல்ல விருந்து சாப்பிடணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு போன ஹோட்டல் தான் அந்த மாப்பிளை விருந்து ஹோட்டல். இங்க நம்ம நாட்டுக்கோழி சூப், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கொத்து பிரியாணி, ஃபுல் கிரில் சிக்கன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, டால்சா, சிக்கன் 65, பள்ளிப்பாளையம் சிக்கன், பெப்பர் சிக்கன், பாயில்டு எக், கீரை, உருளைக்கிழங்கு ஸ்டார்டர், ஒயிட் ரைஸ், மோர், பாயாசம், இதெல்லாம் ட்ரை பண்ண தான் போயிருந்தோம். கரெக்டா நம்ம கேகே நகர் சினி பிரியா தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்க சந்துக்குள்ள தான் இருக்கு. இங்க நிறைய ஸ்பெஷல் காம்போ இருக்குன்னு சொன்னாங்க, அதை ட்ரை பண்ண தான் நம்ம போயிருந்தோம். உங்ககிட்ட புறா கறி, முயல் கறி, வான்கோழி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க போன அன்னைக்கு அது எதுவுமே இல்ல. அடுங்கப்பன் தாமரபரல தலைமுழுக்கு இவங்க மெனுல எக்கச்சக்கமான காம்போ வச்சிருக்காங்க. நம்ம சிக்கன் விருந்து காம்போன்னு சொன்னோம். நம்ம சொன்ன சிக்கன் விருந்து காம்போ ரெடி பண்ணாங்க. இதுல சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், மூணு கிரேவி, உருளைக்கிழங்கு, கீரை ஸ்டார்டர்ஸ், எக், பள்ளிப்பாளையம் சிக்கன், மிளகு சிக்கன், ரசம், மோர், பாயாசம் இதுல வரும். அடுத்து நம்ம சொன்ன சிக்கன் பிரியாணி கொத்த அண்ணே ரெடி பண்ணாரு. சிக்கன் பிரியாணி எடுத்து அதை நல்லா போட்டு அதை கொத்தி எடுத்தாரு. நம்ம ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷும் வந்து அடிக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம செம்ம விருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் வித் நாட்டுக்கோழி சூப். அதுல நாட்டுக்கோழி பீஸ்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா சூடா இருந்துச்சு, டேஸ்டும் செம்மையா இருந்துச்சு, நல்லா பெப்பர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த வாழை இலையில தனியெல்லாம் தொளிச்சு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ண ரெடி ஆனோம். பிரியாணி குவான்டிட்டி நல்லா நிறைய இருந்துச்சு, அதை கொஞ்சம் எடுத்து போட்டு அவங்க கொடுத்துருக்க மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எடுத்து அதில் ஊற்றி சாப்பிட்டோம். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. பிரியாணியோட அந்த அரோமா ஸ்மெல் எல்லாம் செம. பட் என்ன, வெறும் சிக்கன் லெக் பீஸ் மட்டும்தான் வச்சிருந்தாங்க, எக் வைக்கல. பிரியாணி கூட மற்றபடி மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி கொத்து. மதுரையில் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அதை எடுத்து கொஞ்சம் போட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் ஓகேவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேஸ்டிங் வித் ஸ்டார்டர்ஸ், டேஸ்டிங் வித் சிக்கன் 65, நல்லா லெமன்னா புளிஞ்சதை சாப்பிட்டோம், டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன், அதுவும் இந்த காம்போக்குள்ள வரும், அதையும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. வரல இதான் மசிலி சிக்கன். நெக்ஸ்ட் அந்த பெப்பர் சிக்கன், அதுவும் டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேஸ்டிங் வித் பாயில்டு எக், எக்கை பத்தி சொல்லவா வேணும். நெக்ஸ்ட் டேஸ்டிங் வித் கிரில் சிக்கன், அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த காலை பிடிங்க. எனக்கு ஒரு காலு இந்தாங்க, நீங்க எத்த பிடிங்க. கிரில்லோட டேஸ்டும் செம. நெக்ஸ்ட் டேஸ்டிங் வித் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதை போட்டு அதில் கொஞ்சம் மயனஸை ஊற்றி சாப்பிட்டோம். டேஸ்ட் செம தும்சமாக இருந்துச்சு. மதுரையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைஸ்னே சொல்லலாம். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஃபைனலாக அந்த ஒயிட் ரைஸை போட்டு நல்லா ரசம் ஊற்றி அவங்க கொடுத்துருக்க ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக மோரையும் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன் டீடெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே டூட், ஸ்டார்ட்டா.